வணக்கம் மாணவர்களே இன்று நாம் நம் உணவை எப்படி திட்டமிடுவதுன்னு தெரிஞ்சுக்க போறோம் நாம உணவை இல்லாம இருக்க முடியுமா முடியாது சோர்வடைந்து விடுவோம் வளர மாட்டோம் கரெக்ட் உணவு நமக்கு மிக அவசியம் வேலை செய்வதற்கு விளையாடுவதற்கு சக்தி தரும் உயரமாக வலிமையாக இருக்க உதவும் இவ்ளோ நலன் தரும் உணவு எவ்வளவு சத்தாக இருக்க வேண்டும் தெரியுமா நல்ல உணவை சாப்பிட்டாதான் நம்ம ஆரோக்கியமா இருப்போம் என்பது என்ன டாக்டர் நல்ல உணவு என்பது சத்துக்கள் நிறைந்த உணவு காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் பால் மற்றும் மீன் போன்றவை சமச்சீரான அளவில் நம்முடைய தட்டில் கண்டிப்பாக வேண்டும் சமச்சீரான உணவு என்றால் என்ன டாக்டர் சமச்சீர் உணவு என்பது எல்லா வகை உணவு பொருட்களும் சரியான அளவில் கலந்தது கார்போஹைட்ரேட்ஸ் புரதம் கொழுப்பு விட்டமின்கள் கனிமச்சத்து மற்றும் நார் சத்து தேவையான அளவில் இடம்பெற வேண்டும் இது நமது உடலின் தினசரி தேவைகளை பூர்த்தி செய்வதோடு எப்பொழுதாவது அதிக சக்தி தேவைப்படும் போது பயன்படுகிறது நீங்க இப்போ என்ன வகையான உணவு பொருட்களை பார்க்கறீங்க பழங்களும் காய்கறிகளும் குறைந்தது ஐந்து வகையான காய்கறிகளும் பழங்களும் உண்ண வேண்டும் அடுத்து பாருங்க இந்த வகை உணவுகள் கார்போஹைட்ரேட்ஸ் முழு நாளுக்கும் தேவையான ஆற்றல் அளிக்கின்றன பால் பற்களையும் வலிமை ஆக்குகிறது இவற்றை அளவோடு சாப்பிட்டால் ஆரோக்கியம் கிடைக்கும் கொழுப்பு சத்தும் சர்க்கரையும் மிக அதிகம் உடம்பில் சேர்ந்தால் உடலுக்கு கெடுதல் இவைகளில் எண்ணையும் உப்பும் எப்போதாவது தான் சாப்பிடலாம் அப்போ நீங்களே சொல்லுங்கள் டாக்டர் சீரான ஆரோக்கியம் உறுதியான உடல் பெற என்ன சாப்பிடணும் தினமும் ஐந்து பழம் மற்றும் காய்கறிகள் ஆரோக்கியம் தரும் மாவு சத்துக்கள் முழு தானியங்கள் பருப்பு அரிசி வகைகள் ஆகியவையை சாப்பிடணும் பால் மற்றும் பால் பொருட்களை தினமும் சேர்க்கணும் ஆறிலிருந்து எட்டு கிளாஸ் தண்ணி தினமும் குடிக்கணும் அப்போ வெற்றி நம்ம நம்ம டப்பாவுல சமச்சீரான சத்தான உணவு வகைகள் எல்லாமே இடம்பெற வேண்டும் கரெக்ட் உங்களுக்கு சில குறிப்புகள் கோதுமை ரொட்டி நன்மை தரும் பழம் பழச்சாறுடன் நன்மை தரும் கேரட் மற்றும் வெள்ளரிக்காய் சமைக்காமலேயே நன்றாக சாப்பிடலாம் மிட்டாய் சாக்லேட்களுக்கு பதிலாக பழத்துண்டுகளை எடுத்துச் செல்லுங்கள் காலை உணவு ரொம்ப முக்கியம் நாள்தோறும் வலிமையாக இருக்கணும்னா காலை உணவை கட் பண்ணக்கூடாது உங்க காலை உணவில் இவையெல்லாம் இருக்கான்னு பாருங்க காலை உணவில் பச்சை காய்கறிகள் அவசியம் புரத சத்துள்ள பருப்பு முளை பருப்பு வகைகள் கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது சப்பாத்தி இட்லி மற்றும் அரிசி வகைகள் சுற்றுப்புறத்தில் கிடைக்கும் பழங்கள் வேக வைத்த மக்காச்சோளம் போன்றவை காலை உணவு ஆரோக்கியமாக இருந்தால் என்ன ஆகும் காலை உணவில் உள்ள சத்து பிற்பகல் வரை உங்களை சுறுசுறுப்பாக வைக்கும் காய்கறிகளும் பழங்களும் தரும் விட்டமின்களும் கனிமங்களும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இறைச்சி மீன் முட்டை போன்றவை புரத சத்து இரும்பு சத்துக்களை தரும் பால் பொருட்கள் எலும்புகளையும் பற்களையும் வலிமையாக்கும் அப்படின்னா எங்களுக்கு பிடித்த பிஸ்கெட் குளிர்பானங்கள் சாக்லேட்டுகள் இவையெல்லாம் இவை எல்லாம் மிக சிறிய அளவில் சாப்பிட்டால் பற்கள் பாதிக்கப்படாது ஆரோக்கியமாக இருப்பீர்கள் நன்றி டாக்டர் சமச்சீரான உணவை சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக வளருவோம்